கடைக்குட்டி ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். இதில் வந்து என்னென்னலாம் பேச போகிறோம் அப்படின்னா, முதல்ல இது வந்து ஒரு விவசாயம் பேசுகிறோம், ஆனால் இது விவசாய படம் கிடையாது. இது விவசாயத்துக்கான ஒரு தீர்வு சொல்கிறதையோ, விவசாய பிரச்சனைகளை பற்றியோ, விவசாயிகளுடைய கஷ்டங்களை பற்றியோ நான் அது இந்த படத்துக்குல சொல்லலை. அது பேசணும், அது தனியாகவே வேறு ஒரு படமாக அது பேசணும். இது வந்து ஒரு சக்ஸஸான ஒரு விவசாயியை பற்றி, இந்த படத்தில் வந்து ஒரு விவசாயினா ஒரு பாசிட்டிவாக விவசாயிகளுடைய, அது ஒரு விவசாயம் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு நலிந்து போன ஒரு தொழில், வறண்டு போச்சு, இன்றைக்கி மழை இல்லை, நீர் பிரச்சனைகள் எல்லாமே விவசாய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அது அங்கங்கே பேசியிருக்கமே ஒழிய, இது வந்து இந்த நம்ம படத்துடைய ஹீரோ கார்த்தி வந்து நல்ல விவசாயம், இன்றைக்கி ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் வந்து விவசாயத்தை பிடிச்சி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி விவசாயத்தை ரொம்ப விரும்பி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற, ஒரு இயற்கை விவசாயம் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற ஒரு விவசாயியை பற்றியான ஒரு இது. ஆனால் இது விவசாயத்தை பற்றி நம்ம பேசலை, இதுக்குள்ளே குடும்ப பிரச்சனைகளை தான் நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து குடும்ப படம் தான், விவசாய படம் கிடையாது. விவசாயமும் இருக்கும் இதில். வந்து ஒரு 5 அக்கா ஒரு தம்பி, அந்த 5 அக்கா அந்த 5 மாமன் அந்த தம்பி, அந்த உறவுகளை பற்றியான ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னென்னா, ரொம்ப நாளாக ஆனந்தம் ஒரு வானத்தை போல், சூரிய வம்சம்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மூளை கொடுக்குற ஒரு படமாக அந்த படத்தை பண்ணியிருக்கேன். எமோஷ்னல் எந்த படம் பண்ணிங்கனாலும் அது அந்த படத்துடைய அவுட் வந்து நல்லா வர்றதுக்கு காரணம் எமோஷ்னல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சமீபத்தில் பாகுபலி வந்து பயங்கர கிராண்டியராக பிரம்மாண்டமாக இருந்தாலும், நீங்கள் அந்த பாட்டுள்ள வந்து எமோஷ்னல் தான் வந்து ரொம்ப எல்லாத்தையும் இது பண்ணது, பேசப்பட்டது அந்த எமோஷ்னல். நீங்கள் எவ்வளோ பெரிய டைட்டானிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, அவ்வளோ பெரிய ஹாலிவுட் படத்தில் அந்த லவுக்கில் ஒரு எமோஷ்னல் இதுவாக இருக்கும். அதனால் வந்து இது சீரியல் பேட்டர்ன் இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து எமோஷ்னல் இடியட்ஸ் தான். நம்ம எல்லாருமே வந்து அதுலேயும் தமிழகத்தில் வந்து நம்ம எல்லாருமே எமோஷ்னலுக்கு கட்டுப்படாதவங்க அடங்காதவங்க யாருமே கிடையாது. அதனால் வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் சீரியல் அப்படிங்கிறது. வந்து எவ்வளோ எமோஷ்னல் வந்தாலும் அது வேறு பேட்டர்ன். இது வந்து ஒரு வாழ்க்கையை அப்படியே ஒரு அப்பட்டமாக ஒரு வில்லேஜுக்கில் நடக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி பேசும், இதில் உள்ள ஒவ்வொரு அக்காவுமே, அந்த 5 அக்காவுமே நீங்கள் ஒரு 5 அக்காவை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் அக்காவை பார்க்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுடைய அக்காவை பார்க்கலாம். இதுக்குள்ளே என்னுடைய 2-3 அக்காக்கள் என்னுடைய அக்காக்கள் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஈஸியாக நம்ம இது பண்ண முடியும், அட நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோமே அப்படிங்கிறது. அதனால் வந்து இதில் வந்து இந்த ஒரு சீரியல் பேட்டர்ன் அது மீறி எமோஷ்னல் வந்து ரொம்ப அழகாக இதுவாக இருக்குது. எவ்வளோ இது பண்ணாலும் இன்றைக்கும் வில்லேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்டுக்கு வர்றவங்களை சாப்பிட்டியா, இன்றைக்கி அந்த ஒரு பழக்கமே இல்லை நம்ம சிட்டியில் உள்ள குழந்தைகளுக்கு. நானாக என் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறதே வந்து வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க அப்படின்னு சொல்லணும், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். என் ஆஃபீஸுக்கு எப்போ வந்தாலும், நீங்கள் 4 மணிக்கு வந்தாலும் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு தான் கேட்பேன். நான் லஞ்சு சாப்பிட்றேன், அப்போ டீ காஃபி சாப்பிட்றேன். அதை வந்து ஸோ அதெல்லாம் தான் நம்முடைய கலாச்சாரத்தில் உள்ள ஒரு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும் கிடையாது, ரொம்ப பழக்க வழக்கங்களே நம்மக்கிட்ட அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை மீட்டெடுக்கிற ஒரு கலாச்சார ரீதியான ஒரு படமாகவும் சொல்லணும் அப்படிங்கிற உறவுகள். இதை தான் நீங்கள் இப்போ டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, சத்யராஜ் சார் ஒரு வார்த்தை சொல்லுவார், எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மேலே போதை, எனக்கு என் குடும்பத்து மேலே போதை. போதை அப்படிங்கிறது வந்து சரக்கடிக்கிறது மட்டும் போதை கிடையாது, காதல் ஒரு போதை. போதை அப்படிங்கிறது வந்து சரக்கடிக்கிறது மட்டும் போதை கிடையாது, காதல் ஒரு போதை. ஒரு நல்ல விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறது அந்த மாதிரியான, அதே மாதிரி கார்த்தி சாருடைய டைலாக் வரும், சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லைம்மா, சொந்தத்தை சேர்த்து வைக்கிறதும் சேமிப்பு தான் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஒரு சொந்தம் ஒன்றா இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும், பிரிஞ்சிருக்கிறத விட சேர்ந்துருக்கிறது எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு படமாக. இது கார்த்தியுடைய வரைக்கும் அவர் பண்ண படங்களில் வந்து இது பண்ணாத படம் அப்படிலாம் கிடையாது. பருத்தி வீரனில் நம்ம ஒரு போக்குரியாக ஒரு குடிச்சுப்பட்டு ஒரு லந்த கொடுக்குற ஒரு கேரக்டரை நம்ம பார்த்துருப்போம். கொம்பனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வேறு ஒரு வெர்ஷனில் ஒரு நல்ல லவ்வபிளான குடிக்கக்கூடாது. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரவுடிசம் பண்ணுவோம், ஆனால் அந்த கேரக்டர் குடிக்காது, ஆனாலும் அதை நெஞ்ச நிமித்திக்கிட்டே இது பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் இருக்கும். இதில் வந்து ரொம்ப நல்ல பையன், பக்கத்து வீட்டு பையன், யாரையும் வந்து அப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்குற பழக்க பேசுகிறதே ரொம்ப எளிமையாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு 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 பையன் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஆன்டி ஹீரோ இருக்கும். இதுக்குள்ளே வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹீரோவை மட்டுமே தான் நம்ம கார்த்தி சார் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் அதான் அந்த 5 அக்காக்களுக்கு கீழே ஒரு கடைக்குட்டி, நீங்கள் ஒரு 2வது ஆளை பிறக்கிறதே கடைக்குட்டிம்பாங்க, 3வது ஆளை கடைசியாக பிறக்கிற ஒரு பையனுடைய செல்லம் அதிகமாக கொடுத்து வளர்த்துருவாங்க.
அதனால் வந்து பாசத்துக்கு அடிமையாடுவாங்க. ஸோ அந்த வந்து டேய் என்னடா அப்படின்னு ஒரு ஒரு கோமா பேசுனா கூட மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அப்படி ஒரு மனசு உடஞ்சி ஒரு ஹீரோ அப்படின்னா இல்லை இப்படிலாம் பேசக்கூடாது, ஐயையோ அப்படின்லாம் பேசக்கூடாதுன்னெலாம் சில வரைமுறைகள்லாம் வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே அதில் கார்த்தி சார் வந்து உடச்சி அழுகிறது, பேசுகிறது, கீழே விழுகிறது, தண்ணிக்குள்ளே இறங்குறது, இது ஒரு 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 நல்ல ஒரு 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 நம்ம ஊரில் ஒரு 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 ஊரில் பார்க்குற ஒரு பையனாக கார்த்தி சார் அதில் பார்க்கலாம். நெடுவாசல், இது ஸ்டெர்லைட், எல்லாத்துலேயுமே வந்து எனக்குள்ள ஒரு உணர்வு ரீதியாக எப்போவுமே இருக்கும். என்னுடைய படங்கள்லையும் இருக்கும், அது ஒரு சில படங்களில் மட்டும்தே இருக்காது. இது நம்மாள், கதகளி, இந்த மாதிரி படங்களில் மட்டும்தான் அதை ஒரு ஜாலியான ஒரு இதில் பண்ணி கெடிபிளாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பயங்கர ஜாலியான படம், ஓப்பி அடிச்சுட்டே போயிருக்கும்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான விஷயத்தை வந்து நறுக்குன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி நீங்கள் பசங்க பசங்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே சோசியல் இஷ்யூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கடைக்குடி சிங்கத்துக்குள்ளே இருக்குது எல்லாமே வந்து. அது விவசாயம் சார்ந்ததாக இருக்கட்டும், நம்ம மண் சார்ந்ததாக இருக்கட்டும், நம்ம காலை வந்து நம்ம கலாச்சாரம் சார்ந்த எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்கும். என்னென்னா இங்கே ரொம்ப இப்போ இந்த படத்தையே வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு விவசாய படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. விவசாயிகளுடைய கஷ்டம் இது எல்லாத்தையும் சொல்லிவிடணும் அப்படின்னு ஆசை. பட் பார்ப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. அது நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி தான் பண்ணணும். அப்போ ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப பிரச்சனைக்குள்ளே இருந்து தான் தேட்டருக்கு வர்றாங்க. அப்போ அவங்கள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய படங்களுக்கெல்லாம் முதல்ல நல்லா மனசு விட்டு சிரிக்க வைக்கணும். ஒரு 10-15 இடத்துல கை நல்லா உடம்பை நல்லா லூஸ் பண்ணி கிளாப்ஸ் அடிக்கணும். ஒரு 5-6 இடத்துல கண்கலங்க வைக்கணும். ஒரு 10-15 இடத்துல அவங்க அந்த படத்துக்குள்ளே கனெக்ட் ஆகணும். ஆமல்ல, நம்ம லைஃப்பில் இப்படி நடந்தது, நம்ம மாமா வீட்டில் இப்படி நடந்தது, மச்சான் வீட்டில் இப்படி நடந்தது, பங்காளி வீட்டில் ஏதோ ஒரு விஷயங்கள் கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியலான விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபைட் இருக்கும், பாட்டு இருக்கும், எல்லாம் எல்லா விதமான ரசிகர்களும் நமக்கு தேவைப்படுது. நீங்கள் சொல்கிற வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்கிற எல்லாமே எல்லோரும் ஓடி வந்து தின்ற மாட்டாங்க. அது நம்மளை மாதிரியே ரொம்ப சினிமாவை நேசிக்கிற மனிதர்கள் மட்டுமே தான் வந்து அந்த மாதிரியான சினிமாக்களை ரொம்ப புகழ்ந்து நம்ம பயங்கரமாக புகழ்ந்து நம்ம மீடியா எல்லாருமே இதுங்கிறத வந்து மக்கள் வந்து இன்னவங்களாம் அவங்க பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு மூடில் தான் பார்க்குறாங்க. அதில் வந்து பசங்க, காக்கா முட்டை அந்த மாதிரியான படங்கள், ஆனால் அதோடைய வெற்றி நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பயங்கரமான வெற்றியும்னு சொல்ல முடியாது. கொண்டாடப்பட ஒரு படமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை இந்த மாதிரி கமர்ஷியலாக இப்போ ஒரு கார்த்தி மாதிரி ஒரு ஹீரோவை வச்சுக்கிட்டு சொல்லும்போது இதோடைய ரீச் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும். கடைக்குடி சிங்கம் அதில் கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. கார்த்தி சாரில் ஆரம்பித்து சத்யரா சாரில் இருந்து விஜி மேம், பாண்டிப்பிரியா மேம், ஷாய் சார், சூரி, இளவரசன், பருத்திவீரன், சரவண, கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு ஒரு பெரிய ஃபேமிலியாக எடுக்கிறதுக்கு எல்லாருமே தேவைப்பட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டருமே அவங்கவுங்க கேரக்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கடைக்குட்டி சிங்கம் அதான் டீசரில் சொல்கிறது மாதிரி சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லாமல் சொந்தத்தை சேர்த்து வைக்கிறது தான் சேமிப்பு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய இது. இதுக்குள்ளே விவசாயமும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேலே போதை, எனக்கு குடும்பத்து மேலே போதுங்கிறது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடும்பத்து மேலே எவ்வளோ போதையாக இருந்தால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த குடும்பம் நன்னாகும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த படம். கண்டிப்பாக கடைக்குட்டி சிங்கத்தை குடும்பத்தோட, என்னுடைய படங்கள் எல்லாமே வந்து நான் படம் எடுக்கிறது எல்லாமே குடும்பத்தோடு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்கும். இது குடும்பத்தோடு வந்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கடைக்குடி சிங்கம் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.